சீர்காழி அருகே தென்பாதையில் மர்ம மாணவர்களால் நேற்று இரவு இளைஞர் வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர் சாலை வரிகளால் போக்குவரத்து பாதிப்பு. போலீசார் குவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதி மேட்டுத் தெருவைச் சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம், இவரது மகன் கனிவண்ணன். இவர் சமையல் கலைஞராக பணியாற்றி வருகிறார். தற்சமயம் சீர்காழி நகரில் உள்ள தனியார் உணவகத்தில் சமையல் மாஸ்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு தென்பாதி உப்பநாட்டங்கரையில் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் அவரது உடலை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கனிவண்ணன் இறந்த தகவலை அறிந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தென்பாதையில் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். இதனால் சீர்காழி மயிலாடுதுறை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதனை ஏற்று அவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுவதால் சீர்காழியில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் உடற்கூறு ஆய்வுக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் அனுப்பப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்பு உடலை உறவினர்கள் குற்றவாளியை கைது செய்யாமல் வாங்க மாட்டோம் என அறிவித்ததை அடுத்து உறவினர்கள் சீர்காழியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் சீர்காழியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.